ஹாய் வீவர்ஸ், என்னுடைய அலங்கார கலைகள் சேனலில் இதுவரைக்கும் கோலம் சம்பந்தப்பட்ட வீடியோவும் மருதாணி இலையை அரைக்காமல் மருதாணி இலையை வச்சு எப்படி கையை சவுக்க வைக்கலாம் அப்படின்ற வீடியோவும் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் கோல்டன் பேப்பர் ஐஸ் குச்சி இதை பயன்படுத்தி எப்படி தங்க தேர் செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் போட்டு விட்ருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் தங்க தேர் எப்படி செய்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. தேர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஐஸ் குச்சி, சீசர், கத்தி, கோல்டன் பேப்பர், டெக்கரேஷன் பண்ணுறதுக்காண்டி மணி, பாசி, ஸ்டோன் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. எம்சீல், ஃபெவிகால், இது ஜவுளிக்கடை பையில் இருக்கும்ல அந்த ஸ்டிக்கு தான், அதை நான் முக்கால் பங்குக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி தங்க தேர் செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். கோல்டன் பேப்பரை பயன்படுத்தி இப்போ நம்ம எல்லா ஐஸ் குச்சியும் கோல்டன் கலருக்கு மாற்ற போகிறோம். அதை எப்படி செய்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ மடிப்பு பகுதி தெரியுது பாருங்கள், அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒவ்வொரு மடிப்பு பகுதியையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கட் பண்ணி எடுத்த பேப்பரை ஒவ்வொன்றா கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கோல்டன் பேப்பரை எடுத்து சென்ட்ரில் ஐஸ் குச்சியை வச்சு கம்மை வச்சு அப்படியே ஒட்டிட வேண்டியதான். இப்போ ஐஸ் குச்சி வெளியில் தெரியாமல் கோல்டன் கலருக்கு மாறிடும். சில இது சின்ன பேப்பராக இருந்துச்சுன்னா லைட்டாக ஐஸ் குச்சி ஒரு சைடு மட்டும் தெரியும். இதே போல் எல்லா ஐஸ் குச்சியையும் நீங்கள் கோல்டன் கலருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ ஐஸ் குச்சியோட ரெண்டு சைடும் எக்ஸ்ட்ரா பேப்பர் இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ கோல்டன் கலருக்கு மாற்றின எல்லா ஐஸ் குச்சியையும் வச்சு எப்படி தேர் செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் செய்கிறது தேரினுடைய அடிபாகத்துக்கு தேவைப்படும் ஒரு பார்ட்டு தான். இதை வந்து ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம செய்யணும். இந்த ஸ்டிக்கில் பாருங்கள் ஐஸ் குச்சி தெரியுது, அது தெரியாமல் கீழே வச்சு அப்படியே ஒட்டி விட்டுறணும். சில இதில் கோல்டன் பேப்பர் சின்னதாக இருந்துச்சுன்னா ஐஸ் குச்சி லைட்டாக தெரியும், அது தெரியாமல் கீழே வச்சு ஒட்டி விட்டுருங்க. அப்போ மேலே நமக்கு பார்க்கல கோல்டன் கலர் இருக்கும். இந்த பார்ட்டு செய்கிறதுக்கு 30 ஐஸ் குச்சி வேணும். ஃபஸ்ட்டு 16 ஐஸ் குச்சி வர்ற வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் வச்சுக்கிட்டே வரணும் ஐஸ் குச்சியை. இப்போ 16 ஐஸ் குச்சியும் வச்சாச்சு. இப்போ அது மேலே 2 குச்சியை வச்சு நம்ம கம்மால் ஒட்டணும். இந்த குச்சி ஏன் வைக்கிறோம்னா
தேனுடைய சக்கரத்துக்கு இது தேவைப்படும், அதுக்காக தான். இப்போ இந்த குச்சிக்கு மேலே 14 ஐஸ் குச்சி வர வரையும் நம்ம ஐஸ் குச்சியை வச்சுக்கிட்டே வரணும். அதே ஸ்கொயர் ஷேப்புக்கு வச்சுக்கிட்டே வரணும். கீழே 16 ஐஸ் குச்சியும் அந்த குச்சிக்கு மேலே 14 ஐஸ் குச்சியும் வச்சு மொத்தம் 30 ஐஸ் குச்சி இந்த பார்ட்டுக்கு தேவைப்படும். இப்போ அடுத்த பார்ட்டு செய்ய போகிறோம். இதை வந்து அருங்கோணம் செய்யணும். ஃபஸ்ட்டு அருங்கோணம் ஷேப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஐஸ் குச்சியை உள்ளரை தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டே வரணும். இந்த அருங்கோணம் ஷேப்பில் செய்கிற பார்ட்டை ரெண்டு பார்ட்டு செய்யணும். ஏன்னா தேரினுடைய அடிபாகத்துக்கு ஒன்றும் தேரினுடைய மேல் பாகத்துக்கு ஒன்றும் தேவைப்படும். இங்கே பாருங்கள், நான் ஐஸ் குச்சி உள்ளரை தள்ளி வச்சுக்கிட்டே வரேன் பாருங்கள். இப்போ நான் சென்டரில் ஒரு ஐஸ் குச்சி வைக்கிறேன் பாருங்கள். அது ரெண்டு சைடும் ஒற்ற அளவு வர்ற வரையும் நீங்கள் ஐஸ் குச்சி உள்ளரை தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டே வரணும். இப்போ ஃபுல்லாக அந்த ஐஸ் குச்சியை வச்சு கவர் பண்ணிடணும். இதில் பாருங்கள், நான் ஐஸ் குச்சி மேலே தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன்னா அது நம்ம திருப்பும்போது அந்த ஐஸ் குச்சி வெளியில் தெரியாது, மேலே பார்க்கல கோல்டன் கலருக்கு தெரியும், அழகாக இருக்கும் பார்க்க. நம்ம அந்த கோல்டன் பேப்பர் ஒட்டையில் சில ஐஸ் குச்சி மட்டும் வெளியில் தெரியும்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி உள்ள ஐஸ் குச்சியில் பின்னாடி திருப்பி வச்சுட்டு நம்ம இப்படி திருப்பும்போது தெரியாது, கோல்டன் கலர் மேலே வந்துடும். அதே மாதிரி இன்னொரு ஷேப் செய்யணும்னு சொன்னால அதான் இந்த ஷேப். இது இதில் வந்து இந்த பாலை வைக்கிற அளவு வர்ற வரைக்கும் நீங்கள் ஐஸ் குச்சி உள்ள தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டே வரணும். இந்த பால் வந்து ஒரு பிளாஸ்டிக் பால் தான், அது மேலே நான் கோல்டன் ஷீட்டை போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். கடையில் பெரிய பெல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இதை வந்து அந்த பால் மேலே கம் வச்சு நம்ம ஒட்டிடணும். நம்ம ரெண்டு அருங்கோணம் ஷேப்பில் செய்யல, அதில் மேலே ஒரு 4 வரிசைக்கு ஐஸ் குச்சியை மேலே மேலே வச்சு ஒட்டிக்கிட்டே வரணும். சுற்றி வர வச்சுக்கிட்டே வரணும். அருங்கோணம் ஷேப் ஃபுல்லாகவே ஒரு 4 வரிசைக்கு ஒவ்வொரு வரிசையாக வச்சு வச்சு 4 வரிசை சுற்றி சுற்றி, ஒரு வரிசை ஃபஸ்ட்டு வைக்கணும், அப்புறம் சுற்றி ஒரு வரிசை வைக்கணும், இப்படி 4 வரிசை நீங்கள் ஐஸ் குச்சியை வச்சுக்கிட்டே வரணும். இது எதனால் இது வைக்கிறோம்னா, லேஸ் ஒட்டணும்னாக்க அப்போ தான் அழகாக இருக்கும், அந்த 4 வரிசை இருந்தால் தான், அதுக்காக தான். இதே போல் இன்னொரு ஷேப்பு செஞ்சோம்ல அருங்கோணம் ஷேப்பு, அதுலேயும் இதே போல் 4 வரிசை நீங்கள் வச்சு ஒட்டி விட்டுறணும். இப்போ நம்ம 4 வரிசை வச்சோம் பாருங்கள், அதுக்கு கீழே உள்ள ஸ்டிக்குக்கு பக்கத்தில் இந்த ஸ்டிக்கையும் உள்ளர சுருவி கம் வச்சு ஒட்டி விட்டுருங்க.
இப்போ ஒட்டின ஸ்டிக்குக்கு ஆப்போசிட் சைடில் இன்னொரு ஸ்டிக்கையும் உள்ளர சுருவி கம் வச்சு ஒட்டி விட்டுருங்க. இது எதனால் ஒட்டுறோம்னா, நம்ம தேருக்கு தூண் வைக்கணும், அந்த தூண் நிற்கிறதுக்கு ஏற்கனவே இருக்கிற இடம் பத்தாது, அதுக்காக தான் அதை கொஞ்சம் அகலப்படுத்தணும். இது வந்து ஜவுளிக்கடை பையில் இருக்கிற ஸ்டிக்கு, இதை நான் முக்கால் பங்குக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்டிக்கை நியூஸ் பேப்பரில் வச்சு சுருட்டி விட்டு அப்படியே கம் வச்சு ஒட்டி விட்டுருங்க. திரும்ப இந்த ஸ்டிக்கை கோல்டன் சீட்டு மேலே வச்சு அப்படியே கம் வச்சு ஒட்டி விட்ருங்க. ரெண்டு சைடும் எக்ஸ்ட்ரா உள்ள பேப்பரை அப்படியே உள்ளார வச்சு அமுக்கி விட்ருங்க. இது வரைக்கும் செஞ்ச பார்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கீழ் பார்ட்டு, மேலே வைக்கிற பார்ட்டு, தூண். இப்போ அந்த நாலு தூணையும் அடிபாகத்தில் ஒட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ மேல் பாகத்தையும் கம் வச்சு அப்படியே ஒட்டி விட்டுறணும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஒட்டியாச்சு, தேர் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் விருப்பப்படி தேரை டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த நாலு தூண் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நம்ம எம்சியில் வச்சு ஒட்டணும். ஒரு கவரில் ரெண்டு இருக்கும், அந்த ரெண்டு கலரையும் ஒரே கலராக நம்ம மாற்றணும். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு எட்டு இதாக பிரித்து உருட்டி வச்சுக்கோங்க. அது ஏன்னா தூணுடைய கீழே நாளும் மேலே நாளும் வேணும். அது பாருங்கள், நான் ஒட்டுறதை பாருங்கள், அது மாதிரியே அந்த எம்சியில் வச்சு நல்லா ஒட்டி விட்ருங்க. அப்போ அந்த தூண் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும், அசையாமல் கரெக்டாக நல்லாயிருக்கும். இப்போ நான் அடிபாகத்தில் அந்த எம்சியில் வச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், தேரை திருப்பி மேலே உள்ள நாலு தூணுக்கும் அந்த எம்சியில் வச்சு நல்லா ஒட்டி விட்ருங்க. இந்த எம்சியில் ஒட்டின தெரியாமல் இருக்கிறதுக்காக இப்போ நான் அது மேலே கோல்டன் ஷீட்டை வச்சு ஒட்டி விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ எம்சியில் வெளியில் தெரியாது. டெக்கரேஷனோட இப்போ ஃபுல்லாக தேர் ரெடி ஆயிடுச்சு. அது பாருங்கள், நாலு சக்கரம் வச்சுருக்கேன். அது தர்மகோல் ஷீட்டில் சக்கரம் ஷேஃபில் நீங்கள் கட் பண்ணி அது மேலே கோல்டன் ஷீட்டை ஒட்டி விட்டு, நம்ம ஃபஸ்ட்டு வச்சோம் பாருங்கள் ரெண்டு குச்சி, அதில் கம் வச்சு அந்த சக்கரத்தை ஒட்டி விட்டுற வேண்டியதான். சாமிக்கு பின்னாடி பாருங்கள் இன்னும் ஒரு தூண் வச்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு நாலு தூண் தான் வச்சோம். சாமிக்கு பின்னாடி ஒரு தூண் எதுக்காக வச்சுருக்கேன்னா, அந்த இடத்துல அதிகமான கேப் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, அதனால தான் அந்த ஸ்டிக் வச்சுருக்கேன். இந்த நாலு தூண் வச்ச அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதை மேலேயும் கீழேயும் கொஞ்சோண்டு கம் வச்சு அந்த தூணை ஒட்டி விட்டிங்கனாலே போதும். இந்த நாலு தூண் மட்டும்தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.